ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது அரசு வேலைவாய்ப்பு ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் கிடையாதுங்க, இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹயர் பண்ணுறாங்க. மொத்தமாக 420 அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த ஜாபுக்கு 10th பாஸில் இருந்து 12th டிப்ளமோ எனி டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இப்போவே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு நிறுவனம் தான், சரிங்களா? அரசு வேலைவாய்ப்பு தான். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ்லாம் வந்து இந்த ஒரு நிறுவனத்திலிருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கின் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் 16 ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷன் வந்து சென்னை, ஓகேங்களா? ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு வந்து வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க அப்படின்னா, யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் வந்து கேட்குறாங்க, 130 வேகன்சி இருக்குது. அண்ட் தென் ஹேண்டிமேன், அதுக்கப்புறம் ஹேண்டி உமன் வந்து கேட்குறாங்க, 292 வேகன்சி இருக்குது. இதில் இந்த ரேம்ப் டிரைவர் ஜாபுக்கு உங்களுக்கு வாக்கின் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 2 சொல்லியிருக்காங்க. காலையில் 9 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த பிளேஸ்க்கு போயிருங்க. ஹேண்டிமேன் இல்லைனா ஹேண்டி உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாபுக்கு மே மாதம் 4 வாக்கின் டேட் சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு வரணும் அப்படின்னா பல்லாவரம், சென்னை பல்லாவரம் அட்ரஸ்க்கு போகணும். ஸோ லேண்ட்மார்க் ஆல்சோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியர் தாஜ் கேட்டரிங். தாஜ் கேட்டரிங் பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த ஆஃபீஸுடைய லேண்ட்மார்க் இருக்குது. ஸோ ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அரசு நிறுவனம் தான், ஓகேங்களா? தற்பொழுது இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் டேம் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. ஒரு 3 வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த 3 உங்களுக்கு நல்ல சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி தகுதி வந்து 10th பாஸ், குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th பாஸ் தான். அதை ஃபாலோ பண்ணி 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். பட் இது வந்து ஒரு டிரைவர் கேட்டகரியில் வர்றதுனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும், ஓகேங்களா? ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அது ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் ஆல்சோ வைப்பாங்க. இந்த ஜாபுக்கான சேலரி 24,960 ரூபாய் போட்டிருக்காங்க. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் பொது பிரிவினராக இருக்கிறீங்கன்னா 28. ஓபிசி அப்படின்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். ஒரு 3 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணி பார்க்கும்போது 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 28 5 ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 33 வயது வரை நீங்கள் அதிகபட்ச வயதாக எடுத்துக்கலாம். இந்த ஜாபுக்கான நேச்சர் ஆஃப் டியூட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லைக் பஸ்ஸாக இருக்கட்டும், கிரவுண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டடான டிரைவர் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகள் தான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிமேன் இல்லைனா ஹேண்டி உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்க, மற்றபடி எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்கல. ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th தாண்டி 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதை வச்சு சொல்கிறேன்னா, சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ போக போக நீங்கள் ஹிந்தி ஆல்சோ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ரொம்ப தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்சர்வ் பண்ணுற நாலேஜ் இருந்துச்சுன்னா பெட்டர், பட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 22,530 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ஜாப் பார்த்துருந்தாலே அதே ஏஜ் தான். அது பொது பிரிவினர்னா 28, ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 31, எஸ்சி எஸ்டினா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டி மேன் ஹேண்டி உமன் ஜாப்க்கான நேச்சர் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய கார்கோ ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்து பேக்ஸாக இருக்கட்டும், லக்கேஜஸ்லாம் வந்து நீங்கள் லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் அண்ட் ட்ராலிஸ் இதெல்லாம் வந்து கேபினை க்ளீனாக வச்சுக்கிறது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே மேக்ஸிமம் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கார்கோ ஃப்ளைட்ஸில் வந்து லக்கேஜஸ்லாம் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு 3 இருக்குங்க, நைட் ஷிஃப்ட் ஆல்சோ இருக்கும். இது வந்து உங்களுக்கு வீக் ஆஃப் ஆல்சோ இருக்குது. ஸோ வாரத்தில் உங்களுக்கு 2 வந்து உங்களுக்கு விடுமுறையும் கிடைக்குது. அதே மாதிரி ஷிஃப்ட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ் இருக்குது, சிக் லீவ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அதே மாதிரி பிஎஃப்ஓ வந்து படிப்பாங்க, அந்த ஆப்ஷனும் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஜாபுக்குமே வந்து ரிட்டன் டெஸ்ட்டு கிடையாதுங்க. ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரேம்ப் டிரைவர் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அதாவது டிரைவிங் டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கலாம், அப்படி இல்லைனா விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஒரு ஒரு ஜாபுக்கு டேட் கொடுத்துருக்காங்களே வாக்கின் டிரைவ், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுக்கணும். என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அவங்க அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், இல்லைனா ஆன்லைன் மூலமாக விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஹேண்டிமேன், ஹேண்டி உமன் ஜாபுக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும், ரன்னிங், இந்த ரெண்டு தான் இருக்கும். ஸோ வெயிட் லிஃப்டிங் ப்ளஸ் ரன்னிங் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை கிராக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஜாபுக்கு ஒரு ஒரு டேட்டில் வாக்கின் நடக்குது இல்லையா, அந்த டேட்டில் நீங்கள் பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடி டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும், ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்தால் போதும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாபில் வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மற்ற வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் நீங்கள் டிடி எடுக்கும்போது டிடியில் வந்து உங்களுடைய நேம் மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் டிடி எடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒன்று ஒட்டணும், அது போக நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th மார்க் ஷீட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். அதில் முக்கியமாக 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், கம்யூனிட்டி ஜெராக்ஸாக இருக்கட்டும், அதாவது ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான், ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டாச்சு பண்ணியிருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சரை பாட்டமில் போட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டாச் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே செல்ஃப் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக ரீட் பண்ணி பாருங்கள். அரசு வேலை வாய்ப்பு தான், பட் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு 3 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம், போக போக நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இதுவும் நோட்டிஃபிகேஷன் எண்டில் தான் இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தபட்ச கல்வித் தொகுதி 10ஆம் வகுப்பு தான், பட் இருந்தாலும் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஓகே தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த ஜாப் வந்து சூட்டபுளாக இருக்காது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக யாராவது ஒருத்தருக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எங்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய்.